हाय फ्रेंड्स, इनके वीटले कुकर ला रोम्ब सिंपला और हेल्दी आना पलहारम रेसिपी दां पक्का परों। वीटले रकर सिंपला इंग्रेडिएंट्स बच्चे रेडी पनीला सापड़ रकर रोम्ब नल्ला रको। द मैंने ये लम्हे वेले चकरे लम्हे अभी नल्ला और हेल्दी आना पलहारम रेसिपी इंद रेसिपी पाकर रक मुनाडी। இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவுலையே இதை வந்து ஊற்றிடலாம். இப்போ இது கூட 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் நைஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் எடுத்தால் போதும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இதில் எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சூடான வெள்ளை கரைசலை நம்ம வடிகட்டி அந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு தான் இந்த மாவில் கொட்டி நல்லா கலந்துடணும். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் உடனே நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த அளவுக்கு இருக்கும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 2 பிஞ்ச் போல் ஆப்பு சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா தேங்காய் எண்ணெயிலே நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். இப்போ தேங்காவும் முந்திரி பருப்பும் நல்லா பொன்னிறமானதும் அதில் கொஞ்சத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மேலே சேர்க்கறதுக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக இருக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து நல்லா கலந்துட்டு இதை குக்கரில் அப்படியே நம்ம ஊற்றிடணும். இப்போ ஊற்றிட்டு சைடில் நல்லா ஒட்டி பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வறுத்த தேங்காவும் முந்திரி பருப்பையும் இதுக்கு மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் உள்ள மூடியை வந்து போடணும். மூடியில் விசில் போடக்கூடாது, கேஸ்கட் வந்து போடணும். விசில் போட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. கேஸ்கட் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ அடியில் ஒரு தோசை தவா போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இது ஒரு 30 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா குக்காக இருக்கும், சென்டரில் குக்காக இருக்காது. திரும்ப மூடி போட்டு கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்தில் நமக்கு நல்லா குக்காயிரும். ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஹீட்டு நல்லா போக ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுறணும். குக்கரே இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி குக்கரை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும். இதை வந்து ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல சாஃப்டான ஒரு அரிசி மாவு பலகாரம் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவும் தேங்காயும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.